ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்த போதிலும் இஸ்லாம் பற்றிய சரியான புரிதலை இந்த நாட்டு மாற்று மத சகோதர்களுக்கு வழங்க நாம் தவறியிருக்கிறோம். இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை நாம் செய்திருக்கிறோம். இதனை வரலாற்று துரோகம் என்று சொன்னாலும் அது பிழையாகாது. எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் பற்றி எக்கச்சக்கமான சந்தேகங்கள். இந்த ஹலால் ஹலால் என்றா என்னாண்டு நம்மாக்களுக்கே தெரியாது. ஹலால் என்றால் கோழி, ஹலால் என்றா மாடு, ஹலால் என்றா ஆடு, கொஞ்சம் அங்கால போனா சாப்பாடு. ஹலால் நுண் ஹலால், உண்மை பேசுறது ஹலால், பொய் சொல்றது ஹராம். நம்பிக்கையோடு நடக்கிறது ஹலால், நம்பிக்கை துரோகம் செய்யறது ஹராம். ஏமாத்துறது ஹராம், புறம் பேசுறது ஹராம். அஜ்னபி மஹ்ரமி வரையறைகளை பேணாமிக்கிறது ஹராம், கொலை ஹராம், ஜினா ஹராம், பிழையான பார்வை ஹராம், பிழையான கேள்வி ஹராம், பிழையான சிந்தனை ஹராம் என்ற ஹலால் ஹராம் பற்றிய இந்த பார்வையை விளங்கவும் தவறிட்டோம், விளக்கவும் தவறிட்டோம், வாழ்க்கையில கடைபிடிக்கவும் தவறிட்டோம். எனவே ஹலால் என்று சொல்றது அவர்களுடைய இறைவனுக்கு பலியிடப்பட்ட பிராணியின் மாமிசம், அவர்களுடைய கடவுளுக்கு பலியிடப்பட்ட மாமிசத்தை ஏன் நாம் சாப்பிட வேண்டும்? நியாயமான க்வெஸ்சன். ஹலால் என்றா சாப்பாடு, சாப்பாடு தான் ஹலால். ஏனைய விஷயங்களை நாங்க காட்டல ஹலால் ஹராத்தை. கல்யாணத்துல ஹலால் ஹராம் காட்டுறோமா? கல்யாணத்துல மஸ்ஜிதுல நிக்காஹ மஜ்லிஸ்ல மட்டும்தான் ஹலால் ஹராம் வரையறைகள் பேணப்படும். ஈஜாப், கபூல், குத்துபா, ஷாஹிது, வலி, அதோட நிக்காஹோட தலைவலி முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஹோட்டல்ல ரிசப்ஷன் ஹால்ல பார்க்கணுமே, வெடி நின்ற பேர்ல ஹோம் கமிங் என்ற பேர்ல ஃப்ரீ மிக்சிங் வேணுமா, பீன் பிரியம் வேணுமா, மியூசிக் வேணுமா, அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், இந்த ஃபோர் ஸ்டார் ஹோட்டல், இந்த பெரிய பொஷான ரிசப்ஷன் ஹால்ல நடக்கும். ஆனா அங்க சாப்பிட போற நேரம் மட்டும் அந்த இந்த ஹோட்டல்ல கோழி ஹலாலோ தெரியா இல்லையா? உனக்கு என்ன ஹலால்? ஆள் அவுரத்தை திறந்து கொண்டு இருக்கிறார், தலையை மூடுறத பத்தி கவலைப்படுறாரு, அவுரத்தையே திறந்து. ஹலால் ஹராத்த பாரதூரமான ஹராம்களை அலட்டிக்கொள்ளாம, பாரதூரமான விஷயங்களை ஹலால் ஹராத்த அலட்டிக்கொள்ளாம, ஹலால் ஹராத்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அதில் விளைவு தப்பு அபிப்பிராயம். முஸ்லீம்கள் ஹலால் ஹராம் பேணுபவர்கள். ஹலால் ஹராம் என்பது நல்லது கெட்டது, சுத்தமானது சுத்தம் இல்லாதது, தூய்மையானது தூய்மை இல்லாதது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்ற இந்த பார்வை பெரும்பான்மை சமூகத்துக்கு பிரவசவர்களுக்கு வந்திருந்தா அவர்கள் சந்தோஷமாக இதனை வரவேற்றிருப்பார்கள். இந்த ஹலால் ஹராம் பிரச்சனை பற்றி எறிகிற நேரத்தில் இலங்கையில எல்லாருக்கும் சரியான குழப்பம். இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ற? விளக்கம் தெரிஞ்சவனுக்கு பாச தெரியா, பாச தெரிஞ்சவனுக்கு விளக்கம் தெரியா, பெரிய குழப்பம், குழப்பம் இல்லாத குழப்பம். இந்த குழப்பத்துல சவர்களை நம்புங்க, சில பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தான் எங்க நாட்டு சமூகத்துக்கு ஹலால் ஹராம் சம்பந்தமான அருமையான தெளிவை கொடுத்தாங்க, அருமையான தெளிவை கொடுத்தாங்க. இதுதான் ஹலால், இதுதான் ஹராம், ஹராம் ஹலால் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை இதுதான் சொல்லி சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அற்புதமாக பல ஆக்கங்கள் வெளிவந்தன, நல்ல தெளிவை கொடுத்தன. அதெல்லாம் வாசி போட்டு எங்கடாக்க தெரியுமா? இப்படி ஒருத்தர் எழுதிக்கிற இல்லையா? நாம் வாசிச்சு எனக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடைச்சு. வெக்கமா இல்ல யாரு? அந்த மாற்று மத சகோதருடைய கட்டுரை வாசித்தா இவருக்கு இப்ப ஹலால் ஹராம் விளங்கிக்குது. நல்ல விஷயம் இப்ப கேட்கிறவனுக்கெல்லாம் அவங்கட ஆக்கட்ட கொட்டேஷனை போட்டே கொடுக்குற சேக, இப்ப வாய் அடைச்சு போறானோ. இது என்ன பார்வைன்னு கேட்கிறேன்னா, இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் சகோதர்களே, எங்களுடைய இலக்க நோக்கி நகர்ற அதே நேரம் எங்களுடைய இருப்ப உத்தரவாதப்படுத்தவனும்
அதுக்கு முதலாவதாக எங்களுக்கு மத்தியில் ஐக்கியம் தேவை, ஒற்றுமை தேவை. எங்கட பாரம்பரிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மூட்டை கட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. இனியும் போதும் முரண்பாடுகள், இனியும் போதும் சண்டைகள், இனியும் போதும் பகமையும் வெறுப்பும் அதிருப்தியும் கோஷ்டி மோதலும் யார் சரி யார் பிழை என்ற வாதம். இரண்டாவது, எமக்கு மத்தியில் ஒற்றுமை. இரண்டாவது, இந்த நாட்டிலே வாழ்கிற இனங்களோட நல்லிணக்கத்தை நல்லுறவை கட்டியிருப்ப வேண்டி இருக்குது. போலியாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து